வணக்கம் நேர்களே, இன்றைக்கி ஒரு நாலஞ்சு பேரண்ட்ஸோட கொஸ்டினை வந்து நான் ஒரே கொஸ்டினாக ஆன்சர் பண்ணுறேன். அதாவது பெற்றோர்கள் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, நிறைய சண்டை நடந்துட்டுருக்கு. ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா மதர் அண்ட் சைல்டு வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கீங்க, ஆனால் ஃபாதர் வந்து மதர் அண்ட் சைல்டு கிட்ட பேசுறது கிடையாது. இன்னொன்று, ஃபாதர் வந்து வேற ஒரு பர்சனோட இருக்காரு, எப்போவாவது ஒரு தடவை தான் வீட்டுக்கு வராரு. ஸோ பெற்றோர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால சைல்டுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்றது கேட்டிருக்கீங்க. இது வந்து சிம்பிளான ஆன்சர் கிடையாது. ஏன் அப்படின்னா, கருத்து வேறுபாடு அப்படின்றது எந்த ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்லேயும் உண்டு, உறவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் சரிப்படுத்திக்கிறோமோ அவ்வளோ நல்லது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 hours ஒருத்தரோட இருக்கீங்க அப்படிங்கும்போது சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு சண்டை வரலாம். ஆனால் யூஸ்வலாக நார்மல் ஹியூமன் பீங்ஸாக இருந்தால் வித்தின் ஃபியூ வீக்ஸ் ஃபியூ டேஸ் நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கிறோம். சிவியர் பிரச்சனையாக இருந்தால் கொஞ்ச நாள் அதிகமாக எடுத்துப்போம். ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்குள்ளேயே நம்ம வந்து இல்லை நான் நேற்று நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றது புரிஞ்சுப்போம். ஆனால் இது வந்து நார்மல் ஹியூமன் பீங்ஸ் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸில். ஆனால் நிறைய டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கே ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ்ன்றது கிடையாது. நம்ம வந்து வீட்டில் வளரும் போது நம்ம வந்து பிடிவாதம் பிடிச்சிட்டே வந்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னா நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளை வந்து அடக்கிட்டே இருப்பாங்க, சரி நீ இப்படி பேசு இப்படி பேசாத அப்படின்றது. இல்லை இன்னுமே வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாதனால நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ஜென்ரேஷனில் இருக்கிற அட்வைஸ் நம்மளுக்கு இந்த ஜென்ரேஷன் கொடுக்கும் போதெல்லாம் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸாக போயிடும். இன்னொன்று, நீங்கள் வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசுறீங்க இல்லை அவரும் வந்து அவங்க அம்மாகிட்ட பேசுறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுலேயே உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு நிறைய ஆயிடும், பிரச்சனைகள் அதிகமாயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, எந்த வகையான ஒரு சண்டை வீட்டுக்குள்ள இருந்தாலும் யாருக்குள்ள இருந்தாலும் அது மற்றவங்கள கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ குழந்தைக்கும் அம்மாவுக்கும் சண்டை இருந்தால் கூட அது ஃபாதர் அஃபெக்ட் பண்ணும், மதருக்கும் ஃபாதருக்கும் கண்டிப்பாக சண்டை இருந்ததுன்னா குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, சண்டை போடுறது அப்படின்றது தப்பு கிடையாது. ஒரு சில சமயம் வந்து நம்மளோட கருத்து வேறுபாடை வந்து வெளிப்படுத்தும் போது சண்டைகளுக்கு நம்ம வந்து இறங்கலாம். ஆனால் அது வந்து நம்ம சால்வ் பண்ணாமல் ஒரு நாள் நடந்த விஷயத்தை வந்து ஒரு 10 வருஷம் இழுத்தடிச்சு நீ அன்னைக்கு இப்படி பண்ண அதனால தான் நான் உன்ன வந்து மன்னிக்க மாட்டேங்கிறேன் இப்படின்லாம் செய்யும் போது ஃபர்ஸ்ட் நம்ம சைல்டுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னா நீ தான் எப்போவுமே சரி மற்றவங்க எப்போவுமே தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம். ஸோ அவங்களுமே நாளைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லையோ இல்லை வேற ஏதாவது ஒரு உறவுலையோ ஒர்க்லையோ பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே வெளியே, தாம் பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க, தனக்குள்ள கொண்டு வர வேண்டிய மாற்றங்கள் என்றைக்குமே கொண்டு வர மாட்டாங்க. கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னாலே ரெண்டு சைட்லையுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ரெண்டு சைட்லையும் உண்மை இருக்கலாம். அதை வந்து நம்ம சரிப்படுத்தும் போது ரெண்டு சைட் இருக்கிற ஸ்ட்ரென்த்ஸை நம்ம டெவலப் பண்றோம், ரெண்டு சைடுல இருக்கிற வீக்னஸையும் நம்ம வந்து கட் ஆஃப் பண்றோம். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், நீங்க மாடல் பண்ணும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுல ஹெல்த்தியான கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னும் போது சைல்டுக்குமே நீங்க கம்யூனிகேஷன் மாடல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீ மிரட்டலாம், சத்தம் போடலாம், இல்லை பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் கம்யூனிகேஷன் பேட்டர்ன்ஸ் நீங்க வந்து செட் பண்றீங்க. லைஃப் லாங் சைல்டுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் செட் ஆயிருக்கலாம். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மதருக்கும் ஃபாதருக்கும் சண்டை வரும்போது அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 months வரைக்கும் கூட பேசாம தட்டை மட்டும் டம்புன்னு வந்து டேபிள் மேல வைக்கிறது, கதவு டமால்னு சாத்துறது, இந்த மாதிரியே பண்ணதுனால அந்த கேர்ள் பாத்தீங்கன்னா அவளுக்கும் மேரேஜ் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் தன்னோட ஹஸ்பண்ட் ஆக்சுவலா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கவர்கிட்டயும் இதே மாதிரி கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணும்போது அவருக்கு அது என்ன பண்றதுன்னே வந்து தெரியாம போயிடுச்சு. ஒரு டைம்ல வந்து அவருக்கு வந்து அவளை ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருந்தாலுமே அவ வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய லெவல்ல ரெடி இல்லை. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் என்னோட அம்மா வந்து இப்படிதான் கம்யூனிகேட் பண்ணாங்க, நானும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு வந்து பதிவாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் பேட்டர்ன்ஸா கம்யூனிகேஷன் பேட்டர்ன்ஸா மாறும். மூணாவது, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் கருத்து வேறுபாடு வந்து இவ்வளோ தூரம் போகுது அப்படின்னா யாரோ ஒருத்தர் சரியான ஹெல்த்தியான பவுண்ட்ரிஸ் செட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். உதாரணம் என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சத்தம் போடும்போது ஒய்ஃப் வந்து அங்கே அசர்ட்டிவாக இருக்கணுமே ஒழிய பேசிவாக இருக்கக்கூடாது. அசர்ட்டிவ் அப்படின்னும் போது நீங்கள் பாருங்கள், நீங்கள் அமைதியாகிட்டு பேசுங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து அதை வந்து காம் டவுன் பண்ணணும். இல்லை அந்த நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு அவரும் காம் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சத்தம் போடுறது எனக்கு பிடிக்கல, அமைதியாக பேசுங்க அப்படின்ற லெவலில் வந்து நீங்கள் திரும்ப பேசுறதும் சைல்டு வந்து பார்க்கணும். பெற்றோர்களா நீங்க வந்து செய்யக்கூடியது உங்களோட கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகள் வந்து சைல்டை வந்து டெஃபினட்டா அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கும் உங்க சன்னுக்கும்
அவனுக்கும் ஏற்கனவே நல்ல உறவு இருக்கு அப்படின்றதுனால தயவு செஞ்சு அவங்க அப்பாவை பத்தி நெகட்டிவ் அவனுக்கு சொல்லாதீங்க. குழந்தைக்கு வந்து ரெண்டு பேரும், அம்மா அப்பா ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்குள்ள அவங்க பிரச்சனை இருக்கிறதுனால நீங்க வந்து உங்க ஹஸ்பண்டை பத்தி உங்க சைல்டு கிட்ட தப்பா பேசக்கூடாது. அதே சமயத்துல நீங்க மேக்சிமம் என்ன சொல்லலாம், அப்பா இதெல்லாம் பேசினதை எனக்கு பிடிக்கல கண்ணு அப்படின்றத மட்டும் நீங்க சொல்லலாம். அதே சமயத்துல ஆனா அப்பாவுக்கும் நான் எனக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில நான் ஒன்னு இழுக்க விருப்பப்படலை அப்படின்றத நீங்க கிளியரா கம்யூனிகேட் பண்ணணும். ஏன்னா சில்ட்ரனோட நேச்சுரல் டெண்டன்சி என்னன்னா, அம்மா அப்பாக்குள்ள ஒரு சண்டை இருந்ததுன்னா என்னால தான் அவங்க சண்டை போடுறாங்கன்னு அவங்க நினைச்சுப்பாங்க, அதனால ஒரு குற்ற உணர்வு வந்து வளர்த்திப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க சண்டை போடும்போது ஒன்னால தான் நாங்கள் வந்து கூட இருக்கோம் அப்படின்றது என்றைக்குமே சொல்லிடாதீங்க. நீங்க அந்த மாதிரி சொல்லும் போது சைல்டுக்கு என்ன ஆயிடும்னா, என்னால தான் அம்மா கஷ்டப்படுறாங்க, என்னால தான் அம்மாவுக்கு இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லி இன்னும் அது வந்து இமோஷனல் ப்ராப்ளம்ஸாக அவங்க வந்து மாத்திப்பாங்க. இதனால அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லையுமே வந்து பிரச்சனைகள் அதிகமாயிடும். லாங் டேர்மில் இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக கவுன்சிலிங் போங்க, மேரேஜ் தெரப்பிக்கு போங்க. மெடிசன்ஸ் மூலமாக கிடையாது, த்ரூ கவுன்சிலிங். ஏன் அப்படின்னா, அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சேஞ்சஸ் கொண்டு வரும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவு வந்து டெவலப் ஆகும். ஏன்னா ரெண்டு சைட்லேயும் பிரச்சனை இருந்தால் தான் இவ்வளோ பெரிய கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்தால் தான் சைல்டுக்கு அது வந்து லாங் டேர்மில் செட்டில் ஆகும். இது வந்து ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன்ஸ் கிடையாது, ஈஸியான சொல்யூஷன்ஸ் கிடையாது. ஆனால் குழந்தையோட வளர்ப்பில் இது வந்து ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ். ஸோ எந்த லெவலில் உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் மோட்டிவேட் பண்ணி கவுன்சிலிங் போக முடியும்னு பாருங்கள். அது செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட சைல்டுக்கு டெஃபினட்டாக பெனிஃபிஷியலாக இருக்கும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.